இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன், கவனியுங்கள். கள்ளத்தராசு கத்தருக்கு அருவறுப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். மனிதன் வியாபாரம் செய்வதற்காக பயன்படுத்துவதுதான் தராசும் நிறைக்கல்லுமாக இருக்கிறது. ஒரு பொருளை விற்பதற்காக அவன் பயன்படுத்துகிற காரியம் கள்ளத்தராசு என்று சொல்லும் பொழுது எடை தவறாக காட்டும் தராசாக இருக்கிறது. ஏமாற்றுவதற்காக அப்படிப்பட்ட தராசை பயன்படுத்துகிறார்கள். வெவ்வேறு எடையுள்ள நிறைக்கற்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லி வாசிக்கிறோம். நரகல் மனிதனுக்கு அருவறுப்பானது என்பது நமக்கு தெரியும். அதே வார்த்தைதான் இந்த இடத்திலே கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் அதை அருவறுக்கிறவராக இருக்கிறார். ஏமாற்றுவதை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிற காரியம், கள்ளத்தராசும் கள்ள படிகளும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்று சொல்கிறார். மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நீதிமானைப் போல தன்னை காண்பித்துக் கொள்வதும் தாங்கள் யோக்கியர்கள் போல பேசிக்கொள்வதும் கர்த்தர் அவர்களை பார்த்து அல்லது அவருடைய வார்த்தைகளினாலே ஏமாறுந்து போகிறவர் அல்ல. ஒருவனுடைய கரத்திலே கள்ளத்தராசும் கள்ளப்படிகு கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் கூட பலவிதமான ஏமாற்று வழிகளை பயன்படுத்துகிறார்கள். குறுகின காலத்திலே ஐசியரவான்கள் ஆகும்படி அதிக லாபம் சம்பாதிக்கும்படி அவர்கள் பயன்படுத்துகிற பலவிதமான குறுக்கு வழிகள், பொருளில் கலப்படம் செய்வது, காலாவதியான பொருட்களை விற்பது, இது போன்ற பல காரியங்கள் இருக்கிறது. வியாபாரத்துக்குள்ளே போகும்போதுதான் பலவிதமான அதிர்ச்சிகளை நாம் கேள்விப்படுகிறோம். இப்படியும் செய்ய முடியுமா? சாப்பிடுகிற பொருட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை கலக்க முடியுமா? உயிர்காக்கும் மருந்துகளில் கூட போலிகள் விற்கப்பட முடியுமா? இதையும் ஒரு மனிதன் செய்வானா என்று சொன்னால் நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அநேக காரியங்கள் இந்த பூமியிலே நடைபெறுகிறது என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பொறுத்த வரையிலே அவர் மிக தெளிவாக ஆரம்பம் முதல் தம்முடைய பிள்ளையிடத்தில் சொல்கிற காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் காணப்படக்கூடாது, அவைகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் தவறான முறையிலே பணத்தை சம்பாதித்து விட்டு கர்த்தருக்கு ஏராளமான காணிக்கைகளை கொடுப்பது என்பது ஆண்டவர் விரும்புகிற காரியமாய் இருக்குமோ என்றால் நிச்சயம் இல்லை. அதைதான் இந்த மீகா 6:11 சொல்கிறார், கள்ளத்தராசும் கள்ளப்படிகளும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்று சொல்கிறார். மிகவும் கவனமாய் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், தேவன் நாம் கொடுக்கும் காணிக்கையிலே அவர் மயங்குகிறவர் அல்ல. பணம் அவருக்கு ஒரு முக்கியம் அல்ல. வானமும் பூமியும் பூமியுள்ள சகல பொருட்களும் அவருடையது. பலிகள் எனக்கு எண்ணத்திற்கு என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா 1 சொல்லுகிறாரே. காரணம் என்ன? 15 வசனம் கடைசியிலே சொல்லும் பொழுது சொல்கிறார், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தவறான காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள், பலிகளை செலுத்துகிறார்கள், சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை வெறுக்கிறேன், அவைகள் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது என்று சொல்கிறார். அதே போலதான் கள்ளத்தராசு கர்த்தர் அருவறுக்கும் காரியமாக இருக்கிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 45 அதிகாரத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம், சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவுது என்பதை தெளிவாக சொல்கிறார். உங்கள் கையில் இருக்கிற அழக்கும் காரியங்கள் சரியான அளவுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. லேவியராகமம் 19 அதிகாரம் 36 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும்
உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அவர் பாவம் இல்லாதவர் என்ற பொருள் மட்டுமல்ல, அவர் ஒப்பிடப்பட முடியாத ஒப்பற்ற தேவனாக இருக்கிறார். வேறு எந்த தெய்வத்தோடும் அவரை ஒப்பிட முடியாது. அப்படியானால் இந்த உலகமே வேறு அளவுகோல்களை உடையதாயிருந்தால் நம்முடைய தேவன் முற்றிலும் அதிலிருந்து வேறுபட்டவராக இருக்கிறார். அவ்வப்பொழுது பொய் சொல்லிக் கொள்ளலாம், அவ்வப்பொழுது ஏமாற்றிக் கொள்ளலாம், சற்று லாபம் வர வேண்டுமானால் சில தவறுகளை செய்யலாம், ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துங்கள் என்றெல்லாம் பழமொழி இருக்கலாம். ஆனால் நம்முடைய வேதாந்தத்தின் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை புரிய வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுகிற நீங்கள் அப்படி இருக்கல் ஆகாது, நான் உங்கள் தேவனாய கர்த்தர், நான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த கர்த்தர் என்பதை தெளிவாக வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 25வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 25வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். வியாபாரம் என்பது லாபத்துக்காக தான் செய்யப்படுகிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, வேறொரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நியாயமான லாபம் என்பது உண்டு. இத்தனை சதவீதம் தான் அதிலே லாபம் எடுக்க வேண்டும் என்பதும் உண்டு. ஒன்றை சொல்லி மற்றொன்றை செய்வதென்பது ஏமாற்று வேலையாக இருக்கிறது. நான் இந்த எடை தான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எடை குறைவாக இருக்குமானால் அங்கே ஏமாற்று வேலை நடைபெறுகிறது. சுத்தமான பொருளை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கலப்படமுள்ள பொருளை கொடுப்போமானால் அங்கே ஏமாற்று நடைபெறுகிறதா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நியாயமான லாபம் வேண்டும். தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலே, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதை நாம் மனதிலே வைத்து ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கிறதா? 2வது வசனத்துக்கு வரலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம், அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அகந்தை என்றால் என்ன என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அகந்தை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம், அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிற இடத்திலோ ஞானம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்மிடத்திலே அகந்தை இருக்கிறது என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால், மற்றவர்களோடு கூட வாதம் பண்ணுவது, வாக்குவாதத்திலே ஈடுபடுவது, மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பது, மற்றவர்களை மதிக்காத ஒரு காரியம். அகந்தை உள்ளவன் தேவனையும் மதியான், தேவனுடைய ஆலோசனையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை, மனிதனையும் மதியான், மனிதன் சொல்லுகிற ஆலோசனையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிற ஒரு மனுஷன், மற்றவனை மதியாதவன், தன்னை விட மற்றவனை ஏளனமாக பார்க்கக்கூடியவன், அவனிடத்திலே பயங்கரமான அகந்தை இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் மற்றவனை விட உயர்ந்தவன், ஏதோ ஒரு விதத்திலே நான் மற்றவனை விட மேலானவன் என்று எண்ணி மற்றவர்களை தாழ்வாக எண்ணுவோமானால் சில சாக்கியங்கள் நமக்கு இருக்கலாம். நாம் நன்றாய் படிக்கலாம், நாம் அழகாக இருக்கலாம், சில காரியங்களை திறமையாய் செய்யக்கூடியவர்களாய் கூட இருக்கலாம், ஒரு பெரிய குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கலாம், நல்ல பள்ளியிலே படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கலாம். இதனாலே மற்றவர்களை நாம் ஏளனமாக எண்ணுவோமானால் தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். கணம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்கிறார். தகப்பனும் தாயும் படியாதவர்களாயிருக்கலாம், ஆனால் அவர்கள் தான் நம்மை உருவாக்கினவர்கள். இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு காரணமே
அவர்கள்தான் அவர்களைதான் தேவன் பயன்படுத்தினார். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை அல்லது பெற்றவர்களை நாம் ஏளனமாக எண்ணுவோமானால், நடத்துவோமானால் தேவன் அதை வெறுக்கிறார். காரணம், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை செய்யாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. காரணம், அவள்தான் உன்னை பெற்றாள், அவள்தான் உன்னை ஆளாக்கி இருக்கிறாள். நீங்களும் நானும் இந்த நிலைமையிலே நிற்பதற்கு காரணம் தேவன் பயன்படுத்தின நபர் நம்முடைய தாய் தான். அதை நாம் மறுக்க முடியாது. அவர்களுக்கு எத்தனை வயதானாலும் அந்த கணம் அவளுக்கு கொடுக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அகந்தை என்று சொல்லி. அந்த அகந்தை நமக்குள்ளே வந்துவிடுமானால் இலச்சையும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவமானம் ஏற்படும் என்பதுதான் பொருளாகும். 29:23 நான் வாசிக்கிறேன், பாருங்கள். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அகந்தை மற்றவனை என்ன செய்கிறது என்பது இரண்டாவது காரியம். ஆனால் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், இலச்சை வரும் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அங்கே அவனை தாழ்த்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான் என்று சொல்லி பேதுருவிலே வாசிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையிலே அகந்தை இருக்கிறதா, பெருமை இருக்கிறதா? பெருமையை நம்மால் பார்க்க முடியாது. அது உள்ளே இருக்கிற ஒரு குணம், அது இரத்தத்தோடு கூட கலந்து விடுகிறது. சில வேளைகளிலே மனுஷனை மனுஷனாய் மதிக்க தெரியாத பிண்டங்கள் இந்த பூமியிலே ஏராளமாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சாயலே படைக்கப்பட்ட மனிதன் தேவனாலேயே வெளியேற பெற்றவனாய் பார்க்கப்படும் பொழுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அந்த மனிதன் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தன் சொந்த குமாரனையே கொடுத்திருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனையே அந்த மனுக்குலத்திற்காய் கொடுத்திருக்கும் பொழுது, அதே மனுக்குலத்தை, தேவ சாயலே படைக்கப்பட்ட மனுக்குலத்தை ஈனமாய் நாம் எண்ணுவோமானால் தேவன் நம்மை எவ்வளவாய் அருவறுப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அகந்தை வந்தால் இலச்சை வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஞானம் உண்டு? தாழ்ந்த சிந்தையுள்ளவன் மற்றவர்களை கனம் பண்ணுகிறான், மற்றவர்களுக்கும் தெரியும் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான், மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை அவன் மதிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஞானம் உண்டு. இது உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. 16:18 நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாயிருப்பது நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். என்னிடத்திலே பெருமை இல்லை என்று நினைத்துக் கொள்வதல்ல, நாம் மற்றவர்களை எப்படி பார்க்கிறோம்? மற்றவர்களை தாழ்வாய் பார்க்கிறோமா? மற்றவர்களை மதிக்க முடியவில்லையா? நமக்கு இணையாக அவளை வைக்க முடியவில்லையா? அதெல்லாமே அகந்தையின் அடையாளங்களாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட அகந்தை வருமானால் வரப்போகுது லட்சைதான், தாழ்வுதான். அந்த அகந்தையினாலே அவன் அழிந்து போவான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். காரணம், தேவனே அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை சொல்கிறார். இரண்டு காரியங்களை பற்றி படித்தோம். ஒன்று, கள்ளத்தராசு, ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துகிற கள்ளத்தராசு, வெவ்வேறு எடையுள்ள நிறைகள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் காணப்படக்கூடாது. உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நம்மை மீட்டுக்கொண்ட தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், அகந்தை நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. அது நம்மை தான் அழித்துவிடும். நாம் மூடர்களாக நிற்போம். நம்முடைய தேவன் எத்தனை தாழ்மையுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோமா? தம்மைத்தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரணப்பரியந்த தம்மை தாழ்த்தினார். நம்மை விலையிருந்தவர்களாக எண்ணினார். நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தம்மைத்தாமே கொடுத்தவர். எந்த விதத்திலும் நாம் பெருமையுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. மற்றவர்களை நாம் நமக்கு சமமாக எண்ண வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்மை சீர்படுத்துவோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேலே தங்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.